போகர் சமாதியில் உள்ள காலங்கிநாதரை வணங்கி அவ்விரு மலைகளிலும் பல தாது வகைகளை தேடி கண்டுபிடித்தார். அதை கொண்டு பல காய கற்பகங்களை செய்து தானே உண்டு பார்த்து அதன் பயனையும் உடனே அடைந்தார். இதனால் அவரது தேகம் மிகவும் திடமாகியது. மேலும் வானவெளியில் பறப்பது, நீர்மேல் நடப்பது போன்ற செயல்பாடுகள் எல்லாம் மிக மிக சாதாரணமாகியது. இதனால் போகருக்குள் கர்வம் துளிர்விட்டது. துரோணருக்கு ஓர் ஏகலைவன் போல தானும் குருவியை வணங்கி அந்த அருளாலேயே பல தாதுக்களை கண்டறிந்து விட்ட ஒருவன். உண்மையில் காளங்கிநாதருக்கு சீடர்கள் இருந்திருந்தால் அவர்கள் கூட இப்படியெல்லாம் அறிந்திருக்க மாட்டார்கள் என்றெல்லாம் நினைக்க தொடங்கிவிட்டார். இதனால் அந்த மலைத்தளத்தில் பணிவாக பார்த்து பார்த்து நடந்தவர் நிமிர்ந்து நெஞ்சு நிமிர்த்தி நடக்க ஆரம்பித்தார். மேருவிலும் இமயத்திலும் சூட்சம வடிவில் பல நூறு சித்த புருஷர்கள் தவமியற்றி வந்தனர். அவர்களில் பலரது தவம் போகரின் கர்வமான நடையால் கலைந்தது. அவர்கள் கண் விழித்ததோடு போகருக்கும் காட்சியளித்தனர். திடுக்கிட்ட போகரிடம், "நாங்கள் காளங்கிநாதரின் மாணவர்கள். பல பல யுகங்களாக எங்களை மறந்து தவம் செய்தபடி இருக்கிறோம்" என்றார்கள். அத்தனை யுகங்களும் சில நாட்கள் கடந்தது போலதான் இருக்கிறது என்று அவர்கள் கூற போகருக்கு அது ஆச்சரிய அதிர்ச்சியாகியது. அப்படியானால் அவர்கள் தவத்தை எவ்வளவு பெரிய விஷயமாக கொண்டிருக்க வேண்டும் என்று தோன்றியது. அந்த நொடி தான் கற்ற தாது வித்தையெல்லாம் மிக அற்பமானது என்கின்ற எண்ணம் ஏற்பட்டு அவர் கர்வம் அடங்கியது. அதை அறிந்த அந்த சித்த புருஷர்கள் போகருக்கு பல சித்த இரகசியங்களை போதித்தார்கள். ஒரு சித்தர் போகர் மீது பெரும் கனிவு கொண்டு அமிர்தமணி பழம் என்னும் தேவக்கனி மரம் ஒன்றை அந்த வெளியில் காட்டி அதன் பழங்களை உண்ணச் சொன்னார். அதை உண்டால் ஆயுள் முழுக்க பசிக்காது, நரைக்காது, முதுமை உண்டாகாது. இதில் உள்ள பழத்தை உண்டுவிட்டு இங்குள்ளோர் காலத்தை வென்று தவம் செய்கின்றன என்று கூறிட போகர் அந்த கனிகளை உண்டு உடம்பின் பிணியாகிய பசி, தாகம், மூப்பு என்கின்ற மூன்றிலிருந்தும் விடுதலை பெற்றார். இப்படி படிப்படியாக முன்னேறிய போகருக்குள் சில விசித்திரமான எண்ணங்களும் ஏற்பட்டன. அவை முழுக்க முழுக்க மனித சமுதாயம் தொடர்பானவையே. ஒரு உயிர் எதனால் மனித பிறப்பெடுக்கிறது? அப்படி பிறக்கும்போது அது எதன் அடிப்படையில் ஏழையின் வயிற்றிலும் பணக்காரனின் வயிற்றிலும் பிறக்கிறது? இறப்புக்கு பின் கொண்டு செல்வது எதுவும் இல்லை என்று தெரிந்தும் வாழும் நாளில் மனிதன் ஏன் ஆசையின் பிடியிலேயே சிக்கி கிடக்கிறான்? எவ்வளவு முயன்றாலும் அவனால் மரணத்தை ஏன் வெற்றி கொள்ள முடியவில்லை? இப்படி பலவித கேள்விகள் போகரை ஆட்டி படைத்தன. மொத்தத்தில் மனித சமூகமே வாழத் தெரியாமல் வாழ்ந்து விதியின் கைப்பாவையாக இழுத்து செல்லப்படுவது போல உணர்ந்தவர் மனித சமூகத்தை காப்பாற்றியே தீர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டார். இதனால் தான் அறிந்த மருத்துவ மூலிகை இரகசியங்களை நூலாக எழுதினார். அவைதான் போகர் 7000, போகர் நிகண்டு, 17000 சூத்திரம், 700 யோகம் போன்றவை.